அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா மே மாதத்தின் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது. மேலும் சுகபோக வாழ்வை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்த கிழமையாகவும் கருதப்படுது. மேலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா மே மாதத்தோட கடைசி தேதி. இப்போது இந்த மாதம் முழுவதும் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே ரொம்பவுமே மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும். நிறைய வந்து பணவரவு அதிகரிச்சிருந்திருக்கும், தேவையான அளவு பணம் கிடைச்சிருந்துருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்துருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கும், சில கடன் தொல்லைகளால் வந்து அவமானப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை வந்து இருந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் இனி பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் நமக்கு நல்ல படியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இன்றோடு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்கள் தண்ணீரில் சேர்த்து குளிச்சுருங்க. இப்போ உங்களுக்கு போன மாதம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு இனி வரப்போகிற மாதத்துலேயும் தொடர்ந்து வரும். வேறு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்களை தாக்கியிருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தொடர்ந்து நல்லதே வந்து நடக்கும். இது வரைக்கும் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதத்தோட கடைசி நாளில், அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு, இந்த நாளில் இந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இனி வரப்போகிற மாதமானது ரொம்ப நல்லா அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் தேதி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே போல் கடைசி தேதி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இதை முன்பே சொன்ன மாதிரி பண கஷ்டம் இருக்கிறவங்க, மன கஷ்டம் இருக்கிறவங்க, ஏதாவது ஒன்று குழப்பிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம், குழந்தைகளுக்கும் கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு திருஷ்டியும் ஏற்படாமல் இருக்கும், எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் அவங்களை தாக்காமல் வந்து இருக்கும். சரி, இந்த பரிகாரத்தை பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறீங்க, அதாவது அம்மாவுடைய ஊரில் இருக்கீங்க, சொந்தக்காரங்க ஊரில் இருக்கீங்க, அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக இதை வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் எந்த நேரத்தில் எழுந்து குளிச்சிங்கனாலும் சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் காலம்பறையே எழுந்துக்குவாங்க, 6 to 7 பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை செய்வதுக்காக நேரமே எழுந்துக்குவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் பழக்கம் இருக்கும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே வந்து எழுந்துக்குவாங்க. சில பேர் சரி லீவ்னால தானே இருக்குது, ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நினைப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நீங்கள் குளிச்சிங்கனாலும் சரி, இப்போ சாயந்தரம் நேரம் நீங்கள் குளிச்சிங்கனாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிங்க, அற்புதமான மாற்றங்கள் வர்றதை கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 3 பொருள் வந்து சொல்கிறேன். இந்த 3ஐயும் நீங்கள் சேர்த்து குளிக்கலாம், இல்லை இந்த 3ல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது சொல்லக்கூடிய அந்த 2 பொருளையாவது நீங்கள் சேர்த்து குளிக்கலாம். சரி, முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா நிறைய நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தருவதற்கும் பயன்படும், அதே போல் நம்மிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விளக்கவும் வந்து பயன்படும். அதனால தான் கண் திருஷ்டி பரிகாரத்துலேருந்து கடன் தீர்க்கும் பரிகாரம் வரை எல்லாத்துக்குமே இந்த கல்லுப்பு வந்து பயன்படுத்துகிறோம். அதுவும் மகாலட்சுமிக்கு பிரியமான பொருளை அவங்களுக்கு உகந்த நாள்லேயே பயன்படுத்தும் போது அது அற்புதமான பலனை கொடுக்கும். அதை வந்து நீங்கள் தண்ணீரில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, கல்லுப்பு தான் வந்துட்டு நீங்கள் போடணும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். இந்த மஞ்சளுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய சக்தி உண்டு. மேலும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதான் இந்த மஞ்சள் பொடி வந்து இருக்குது. ஏன்னா மங்களகரமாக இருக்கும்னு சொல்லும்போது நம்ம மஞ்சளை தான் சொல்லுவோம், அதனால் இதையும் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காயும் பார்த்திங்கன்னா பணவரவை ஈர்த்து தரக்கூடியது, மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானது. இதில் வந்து 1 ஏலக்காய் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த 3ஐயும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு தண்ணியை கலந்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் உடம்புக்கு குளிக்கிறதா இருந்தாலும் சரி, தலைக்கு குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த தண்ணீரை வந்து நீங்கள்
பயன்படுத்திக்கோங்க. இதே போல் கணவர் குளிக்கும்போது அவருக்கும் தனியாக இதே போல் மஞ்சள் பொடி, ஒரு ஏலக்காய், கல்லுப்பு இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ குழந்தைங்க வந்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதை வந்து தனியாக பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டு மூன்று குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பக்கெட்லேயே கலந்துட்டு அவங்களுக்கு குளிக்கிறதுக்குன்னு தனியாக தண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தனியாக வந்து அவங்களுக்கு இந்த பொருட்களை சேர்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு பக்கெட்டில் கலந்துட்டு அதையவே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க வச்சிடலாம். இந்த தண்ணீரில் குளித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி வந்து உணர்வீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எஃபெக்டை வந்து இது கொடுக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பூஜை செய்யும் பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒற்றை அடுக்கில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற செம்பருத்தி பூவை நாளைக்கு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கட்டாயம் வந்து வைங்க. இந்த பூ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு பூ தான். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மலர்னு இந்த செம்பருத்தி மலரை வந்து சொல்லலாம். இது எளிதாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதனுடைய அற்புதம் வந்து நமக்கு பெருசாக தெரியறது கிடையாது. அது இந்த ஒற்றை அடுக்கு சிவப்பு நிற செம்பருத்திக்கு பண அவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி அதிக அளவில் உண்டுன்னே சொல்லலாம். நம்ம சேனல்லையே நிறைய விதமான பரிகாரங்களுக்கு நான் இந்த ஒற்றை அடுக்கு செம்பருத்தியை வச்சு செஞ்சு காட்டியிருப்பேன். இதில் ஒரு மலர் கிடைச்சாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டை மகாலட்சுமி தாயார் படத்துக்கு வச்சு அலங்காரம் செய்யுங்க. அடுத்து மறக்காமல் ஒரு பேக்கெட் கல்லுப்பு வந்து நீங்கள் புதுசாக வாங்கி பூஜை அறையில் வச்சுருங்க. அது சுக்கரை உரையில் வாங்கி வச்சிங்கனாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை முடிவதற்குள்ளே வாங்கி வச்சிங்கனாலும் சரி அற்புதமான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும். அதனால் வந்து கல்லுப்பு வாங்குங்க. அது கூட முடிஞ்சால் நீங்கள் வாங்குகிற கடையில் வெள்ளை மொச்சை பயிர், அதாவது சுக்கர பகவானுக்கு உரிய அந்த அவரைக்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெள்ளை நிறத்தில் இருக்கும், ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். இதில் நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறத வாங்கி வைக்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். அவங்களுடைய அம்சம் பொருந்திய கல்லுறுப்பை வாங்கும்போது அது கூடவே சேர்த்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த வெள்ளை மொச்சை பயிரையும் நம்ம வாங்கி வைக்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் வீட்டில் வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வீங்க, அதாவது வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நீங்கள் நெய் தீபமாக வந்து ஏற்றுங்க. அப்படி ஏற்றக்கூடிய அந்த நெய் தீபத்தில் ஒரே ஒரு ஏலக்காயை நீங்கள் போட்டு ஏற்றுங்க. அற்புதமான பணவரவு வந்து உண்டாகும். இப்போ நான் சொன்ன இந்த முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை நீக்கி செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய முறைகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மாதத்தின் கடைசி நாளில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இந்த மாதத்தில் நமக்கு நிறைவு நாளும் இந்த வெள்ளிக்கிழமையும் ஒரே நாளில் வந்ததுனால நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியலினாலும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சு பலனடையுங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.